வணக்கம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கொரோனாவோ லாக்டவுனோ ஒரு வீடு மூணு பேர் இருந்தா போதும், ஒரு கதையை ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படம் வந்திருக்கு, இன்னும் ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த லாக்டவுனில் இன்னும் ஒரு நாலஞ்சு படம் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. நம்ம ஆளுங்க ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஓப்பனிங் சாங்கில் 100 பேர் ஆடியே தீரணும், இன்டர்வலுக்குள்ளே ஹீரோ 50 பேர் அடித்தே தீரணும், கிளைமேக்ஸில் கண்டிப்பாக எங்கள் ஹீரோ 100 பேர் அடித்தே தீரணுன்ற டெம்ப்ளேட்லேயே இருக்காங்களேன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இயக்குனர் சனுஜான் வர்கீஸோட இயக்கத்தில் பிஜு மேனன், பார்வதி, சர்ஃபுதீன் இவங்களோட நடிப்பில் த்ரில்லர் காமெடி மலையாள ட்ராமா வெளியே வந்திருக்கிற படம் தான் ஆருக்கரியம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த படம் லாக்டவுனில் எடுக்கப்பட்ட படம், அதனால் லாக்டவுனுக்கே ஒரு விஷயம்லாம் இந்த படத்தில் காட்டுறாங்க. அதாவது மோடி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது, விளக்கேற்றுறது, கைத்தட்டுறது, இந்த இ பாஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த படத்தில் காட்டுறாங்க. கேரளாவில் ஒரு வீட்டில் அப்பா, பொண்ணு, மருமகன் இவங்க மூணு பேரும் லாக்டவுனில் ஸ்டக் ஆயிடுறாங்க. பார்வதிக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கும், அவரை விட்டு தான் இவங்க ரெண்டாம் தரமாக சர்ஃபுதீனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மருமகன் சர்ஃபுதீனுக்கு பிஸ்னஸ் ரீதியாக சைனாலேருந்து வர வேண்டிய ஒரு கூட்ஸ் வராததுனால அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய் கடன் வாங்கிடுறாரு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவருடைய பண நெருக்கடியால் அந்த கடனை திருப்பி கேட்குறாரு. இந்த விஷயம் மாமனாரான பிஜு மேனனுக்கு தெரிய வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தோட்டம் வீடு, எனக்கும் வயசாயிடுச்சு, என்னாலையும் இதெல்லாம் பராமரிக்க முடியல, அதனால் பேசாமல் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் விற்றுட்டு மருமகனுடைய கடத்தையும் அடிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் கடங்குது அதையும் அடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கிக்கிட்டு நான் போய் அதில் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த வீட்டை விற்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து வெப்சைட்லலாம் போட்டு புரோக்கரெல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் மெயின் கேரக்டராக நடிச்சிருக்கிற மூணு பேர் பிஜு மேனன், பார்வதி, சர்ஃபுதீன், இவங்க மூணு பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஸ்ரீனிவாஸ் ரெட்டின்றவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சாங்ஸும் பிஜிஎம்மும் ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியோ பிஜிஎம்மோ பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் சினிமோட்டோகிராஃபியும் பிஜிஎம்மோ நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஒரு நார்மல் மூவிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபியும் பிஜிஎம்மோ அவங்க செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒன்றும் சூப்பராகவும் இல்லை, பார்க்குறதே வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. ஒரு ஆவரேஜான மூவி, ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் போய் பார்க்கலாம். இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் செலவாக போகிறதில்ல. அதாவது தியேட்டரில் டிக்கெட்டு, பார்க்கிங் சார்ஜு, பாப்கார்ன் செலவுன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படம் அமேசான் ப்ரைமில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போய் பார்க்கலாம். பார்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, பெருசாக ஒன்றும் வருத்தப்பட மாட்டீங்க. ஆனால் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தோணலாம், ஏண்டா இதுதானடா அவங்க டக்கு, இதைத்தான் சஸ்பென்ஸ் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தீங்களா, இதைத்தான் செய்கிறதா இருந்தா அப்போவே சட்டு போட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதுதானடா, இதுக்கு எதுக்கடா இழுன்னு இவ்வளோ நேரம் எழுத்துருந்தீங்கன்னு வேணா உங்களுக்கு தோணலாம். அப்படி தோணுனா அதுக்கு கம்பெனி பொறுப்பு அல்ல. இவ்வளோ பேசுகிறிய, இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் அந்த படத்தோட பேரை சொல்ல வேண்டியது வரும், ஆருக்கரியம். நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் அண்ணே ஒரு கெட்டிக்காரரு, வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா,